ஹாய், ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி துபாயில் ஹேர் கட் பண்ணலான் தான் வந்திருக்கேன். நம்ம ஊருக்கும் இங்கேயும் என்ன வித்தியாசம்னா, ஆக்சுவலி நம்ம ஊரில் 50 ரூபாலேருந்து 5000 ரூபா வரை முடி வெட்டலாம். இங்கேயும் சேம் தான், 5 தூரத்துலேருந்து 500 தூரம்ஸ் வரை முடி வெட்டலாங்க. அதாவது நம்ம ஊர் காசுக்கு 100 ரூபாலேருந்து கிட்டத்தட்ட 13000 ரூபா வரை முடி வெட்டலாம். அதுக்கு மேலேயே வெட்டலாம், மேபி லக்ஸரி பீப்புள்ஸ் வந்து அதுக்கு மேலேயே வெட்டுவாங்க. பட் இங்கே என்ன ஸ்பெஷல்னா, இங்கே எல்லாமே கொஞ்சம் ஹைஜீனாக இருக்குங்க. அவங்க யூஸ் பண்ணுற சிஸ்டராக இருக்கட்டும், இல்லை எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே இங்கே வந்து கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்கும். ஏன்னா இங்கே ஹைஜீன் இல்லைன்னா இங்கே உள்ள கவர்மெண்ட் வந்து அந்த கடையவே தூக்கிடுவாங்க, லைசன்ஸை கேன்சல் பண்ணி கடையை தூக்கி விட்டுருவாங்க. ஸோ அதுதான் மெயின் திங். இங்கே அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க ஹேரை வாஷ் பண்ணி லைட்டாக மசாஜ் பண்ணதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. முக்கியமாக இங்கே சலூனில் இருக்கிற எல்லாருமே பாகிஸ்தானி பீப்புள்ஸுங்க. பாகிஸ்தானியெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது, உண்மையில பயங்கரமாக ஹேர் கட் பண்ணுவாங்கங்க. சரி, ஓகே, நான் சலூன்கிட்ட வந்துட்டேன், வாங்க போகலாம். கராமாவில் இருக்கிற இந்த ஷாப்பு தான் இன்றைக்கி ஹேர் கட் பண்ண வந்திருக்கேன். சரி, ஓகே, உள்ளே போகலாம். ஆக்சுவலி இது கிறிஸ்மஸ் டைமுங்கிறனால ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் வச்சுருக்காங்க. யா, ஹலோ, ஹாய் பிரதர், ஹவ் ஆர் யூ? யா, வாட்ஸ் யுவர் நேம் ஆக்சுவலி? ஃப்ரம் வேர் ஆர் யூ ஃப்ரம்? பாகிஸ்தான். ஓகே, ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஹேர் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ஹேரை வாஷ் பண்ணுவாங்கங்க. இன்னும் ஒரு சில இடங்களில் ஹேரை லைட்டாக மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுவாங்க. ஏன்னா வாஷ் பண்ணிட்டு ஹேர் கட் பண்ணும்போது ஹேர் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஸோ ஈஸியாக வந்து கட் பண்ணலாம். நம்ம கேட்குற ஸ்டைல் வந்து எண்டில் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக இங்கே வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஹேர் கட்டை இங்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம ஹேர் கட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். ஹேர் கட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு எந்த மாதிரி வேணுங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம இங்கே இருக்கவங்கள்ட்ட காட்டணும். ஆக்சுவலி நான் என்கிட்ட ஃபோனில் இருந்துச்சு அந்த பிக்சர், நான் முன்னாடியே காமிச்சிட்டேன், ஸோ வீடியோ எடுக்க முடியல. ஸோ அந்த ஹேர் ஸ்டைல் வந்து எனக்கு செட் ஆகுமான்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஹேர் கட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் சும்மா சொல்லக்கூடாதுங்க, எல்லாத்தையுமே ஜஸ்ட்டு பார்ட் பை பார்ட்டாக ரொம்ப ஸ்லோவாக ஹேர் கட் பண்ணுறாங்க. ஒரு இடத்த ஹேர் கட் பண்ணி முடிச்சோன்னா நமக்கு இது ஓகேவா, இந்த இடம் உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லி ஒவ்வொரு டைமும் பேக் மிரரில் காமிச்சு ஓகே இது பெர்ஃபெக்டாக இருக்குது நம்ம சொன்னதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு மேலேயோ இல்லை சைட்லேயோ இல்லை நெக்ஸ்ட் லெவல் ட்ரிம்மரையோ வந்து யூஸ் பண்ணுறாங்க. உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஓகே, ஹேர் கட் முடிஞ்சு நம்ம எப்படி கேட்டோமோ அதே மாதிரி பெர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கங்க. சூப்பர், உண்மையில் வேறு லெவலில் இருந்துச்சு ஹேர் கட்டு. பட் என்ன, இங்கே எமோஜி இருந்தாலும் அவங்களுக்கு தெரியாது ஆக்சுவலி, அதுதான் பிரச்சனை. லாஸ்ட்டாக அந்த ஸ்ப்ரே பண்ணது வந்து ஆக்சுவலி அது என்ன ஸ்ப்ரேன்னா கலர் ஸ்ப்ரே, பட் அது பெர்மனெண்ட் கிடையாது. ஜஸ்ட் நம்ம ஒரு நார்மலாக ஒரு ஒகேஷனுக்கு போகிறா இருந்தாலோ இல்லை ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் மீட்டிங்ஸுக்கு போகிறா இருந்தாலும் அந்த மாதிரி ஜஸ்ட்டு கலர் ஸ்ப்ரே தான், பட் இட்ஸ் டெம்பரவரி. அவங்க அந்த மாதிரி அது ஃப்ரீ தான், ட்ரை பண்ணி பார்க்கலாம்னாங்க. ஸோ அந்த ஸ்ப்ரே தான் நம்ம இது பண்ணுறது. ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட ஹேர் கட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து கரெக்டாக ஒரு 3:15 இல்லை ஒரு 3:00 ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் ஸ்டில் நவ் இப்போ வர ஹேர் கட் பண்ணி அந்த ஸ்ப்ரே பண்ணி எப்படி வேணும்னு பெர்ஃபெக்டாக ஒவ்வொரு இன்ச்சாக கரெக்டாக பண்ணாங்க. அதுதான் இங்கே உள்ள ஸ்பெஷல்லு. தென் அதில் ஹைஜீனிக்கும் அது மாதிரி தான், எல்லாமே பெர்ஃபெக்டாக ஹைஜீனிக்காக இருக்கும். நம்மளோட இது முடிஞ்சுன்னா நம்மளோட வேஸ்டேஜை வந்து அப்பப்போ உடனே வந்து டிஸ்போசல் பண்ணிடுவாங்க. பாருங்களேன், ஆன் தி ஸ்பாட் அப்போ அந்த டைம்லேயே வந்து அதை வந்து டிஸ்போசல் பண்ணிடுவாங்க. அதை வந்து லாங் டைம் வச்சுக்க முடியாது, நெக்ஸ்ட் கஸ்டமர்ஸ் ரொம்ப நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு அதை அப்போ போய்ட்டு அதை பண்ணி டிஸ்போசல் பண்ணிடுவாங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம பே பண்ணலாம் எவ்வளோன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே பிரதர், கார்டு கார்டு நம்ம ஊராக தான் ஒரு 100 ஆர் ஒரு 200க்கு நம்ம ஹேக்கட் பண்ணிடலாம். பட் இங்கே ஆக்சுவலி அப்படி இருக்குது, அது கொஞ்சம் இங்கே வந்து பேமெண்ட் கொஞ்சம் கூட தான் இருக்கும். எவ்வளோன்னு பார்க்கலாம். அவ்வளோ சொல்கிறாங்க. ஹவு மச்சா? 25. நோ ப்ராப்ளம். இங்கே வந்து ஆக்சுவலி 25 திருகம்ஸ் ஆச்சு. அது ஹேர் கட்டுக்கு வந்து 25 திருகம்ஸ். 25 திருகம்ஸ்னால் நம்ம ஒரு கசுக்கு கிட்டத்தட்ட ஒரு 600 ருபீஸ் ஆச்சு. பட் இது நார்மல் ஷாப் தான், நார்மல் ஷாப்க்கு இங்கே 600. இதே வந்து நம்ம ஊரில் நார்மல் ஷாப் பண்ணால் ஒரு 200 to 150. பட் இங்கே வந்து ஆவரேஜாக பேசிக்காக பண்ணாலே 600. ஓகே, இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன பிடிச்சின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு நான் நெக்ஸ்ட்டு வீடியோ என்ன பண்ணலாம், வேறு உங்களுக்கு என்ன இது வீடியோ வேணுங்கிறதே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் நான் மேக் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.